காது மூக்கு தொண்டை மருத்துவத்தில் சேலம் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் கத்தியின்றி ரத்தமின்றி நவீன அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்துள்ளனர் இந்திய காது மூக்கு தொண்டை மருத்துவ சிகிச்சை சங்கமும் சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை பிரிவும் இணைந்து நேரடி அறுவை சிகிச்சை பயிலரங்கு ஒன்றை நடத்தியது அப்போது சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு அடுத்தபடியாக சேலம் அரசு மருத்துவமனையில் முதன்முறையாக நவீன கோப்லேஷன் தெரபி சிகிச்சை மூலம் அறுவை சிகிச்சை நடைபெற்றது கத்தியின்றி ரத்தமின்றி கதிரியக்க அலைவரிசை உதவியுடன் மேற்கொள்ளப்படும் இந்த கோப்லேஷன் அறுவை சிகிச்சை மூலம் டான்சில் குரட்டை மூச்சுத் திணறலால் பாதிக்கப்பட்டவர்களை எளிதில் குணப்படுத்த முடியும் என மருத்துவமனை முதல்வர் மணி தெரிவித்தார் இந்த சிகிச்சையில் வலியும் இருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டார் புதிய அறுவை சிகிச்சை முறையான கோபலேஷன் தெரப்பி என்ற ஒரு செயல் முறையை அறிமுகப்படுத்தினோம் இது வந்து லைவாக ஒரு நூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இஎன்டி மருத்துவர்கள் பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் மற்ற ஸ்டேட்டில் இருக்கிறவங்களும் லைவாக இதை வியூ பண்ணாங்க அன்றைய தினத்தன்று ஆறு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது இது வந்துட்டு முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் இந்த ஆறு மருத்துவ சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டது இது வந்துட்டு ஒரு நன்மை என்னவென்றால் கத்தியின்றி ரத்தமின்றி வலி இன்றி செய்யக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சையாகும் தனியார் மருத்துவமனைகளில் இந்த சிகிச்சைக்கு சுமார் ஒரு லட்சம் முதல் ஒன்றரை லட்சம் ரூபாய் வரை செலவாகும் நிலையில் சேலம் அரசு மருத்துவமனையில் முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கத்தியின்றி ரத்தமின்றி வலியுமின்றி அறுவரை அறுவை சிகிச்சை செய்து கொண்ட ஆறு பேரும் தற்போது நலமுடன் உள்ளனர் கோப்லேஷன் தரவியை தவிர ஏதேனும் பொருட்களை விழுங்கி மூச்சு திணறலோடு வரும் குழந்தைகளுக்கு தனி கவனம் செலுத்தி சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாக காது மூக்கு தொண்டை பிரிவு துறை தலைவர் கிருஷ்ணசுந்தரி தெரிவித்தார் கடந்த ஓராண்டில் இது போன்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகளின் உயிர்கள் பாதுகாக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்